ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 32. தலையங்கம், தலைப்பு: எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களையும் எதிர்கால நல்வாழ்வுக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வார ஞான ஒலி 5 வருடத்தின் 32 இதழ். இதுவரை தாங்கள் எங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கும் உற்சாகத்திற்கும் ஜபத்திற்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இதழ் பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு தெரிவித்து இன்னும் சிறப்பாக உங்களுக்கு சேவை செய்ய உதவுங்கள். அதோடு எங்களின் நற்பணிகளுக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். ஒருமுறை ஒரு திருடன் வழக்கமாக இரவு வேளையில் திருடச் செல்லும்போது அவ்வூர் கோவிலுக்கு சென்று ஜபித்துவிட்டு திருடச் செல்வது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் கோவிலில் ஜபித்துவிட்டு செல்லும்போது அந்த கோவில் மண்டபத்தில் ஒரு சாமியார் வழக்கமாக மாலை வேளையில் உபன்யாசம் செய்வார். ஏராளமான பேர் அவரின் பேச்சை கேட்பார்கள். அவரின் பேச்சு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏனெனில் தனது சொற்பொழிவின் போது அவர் நிறைய ஜோக்குகளை சொல்வார். மக்கள் அதை ரசித்து கேட்பார்கள். அன்று குருஜி தனது சொற்பொழிவை முடித்த பிறகு மக்கள் எல்லாரும் சென்றவுடன் தனியாக அமர்ந்திருந்தார். அப்போது அந்த திருடன் அவரிடம் சென்று வணங்கினார். அவர், நீ யாரப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு அவன், சுவாமிஜி, நான் ஒரு திருடன். தினமும் இரவு திருடப் போவதற்கு முன் இந்த கோவிலுக்கு வந்து எனது திருட்டு தொழில் நன்றாக நடக்க வேண்டும், நிறைய பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடிவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் மக்களுக்கு பயந்து உங்களின் அருகில் வராமல் தூரமாக நின்று கொண்டு உங்களின் சொற்பொழிவை கேட்பேன். இன்றுதான் உங்களை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்றார். நீ ஏன் இந்த இழிவான திருட்டு தொழிலை செய்கின்றாய்? மக்களை ஏமாற்றி வாழ்கின்றாய், வேறு நல்ல வேலைக்கு செல்லலாமே என்று சுவாமிஜி அவனுக்கு அறிவுரை கூறினார். அதற்கு அவன், ஐயா, இந்த தொழிலை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னான். அதற்கு அந்த துறவி, சரி, உனக்கு ஒரு மிகச்சிறந்த மந்திரத்தை கற்றுத்தருகிறேன். அதை நீ உண்மையாக கடைபிடித்தால் உன் வாழ்வு மிக நன்றாக மாறிவிடும் என்றார். அந்த மந்திரம் சத்தியம் வத, அதாவது உண்மையையே பேசு என்பதாகும். அதை கேட்ட திருடன் அதை தன் வாழ்வில் கடைபிடிப்பதாக சொல்லிவிட்டு அன்றிரவு அந்த நாட்டு அரசனின் அரண்மனைக்கு திருடச் சென்றார். அவன் அந்த அரண்மனைக்குள் எப்படி நுழையலாம் என்று அந்த அரண்மனை மதில் சுவரை சுற்றி வரும்போது அரசனும் மாறுவிடத்தில் அங்கு வந்தார். அப்போது அந்த திருடனை பார்த்து, யார் நீ என்று கேட்டார். அதற்கு அந்த திருடன், தான் ஒரு திருடன் என்றும் இந்த அரண்மனையில் திருட வந்ததாகவும் சொன்னான். அதற்கு அந்த அரசன், நானும் திருடன்தான், எனக்கு பக்கத்து ஊர், நானும் உன்னோடு வருகிறேன், கிடைப்பதில் பாதி என கொடுத்து விடு என்றார். அந்த திருடன் அதற்கு சம்மதித்தான். அரசருக்கு இரகசிய பாதைகள் அனைத்தும் தெரிந்திருந்ததால் அரசர் அவனை அரண்மனை கஜானா இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு இருந்த ஒரு இரும்பு பெட்டியை உடைத்து திறந்தபோது
உள்ளே 3 மாணிக்க கற்கள் இருந்தன. அப்போது அந்த திருடன் அதில் 2 மாணிக்க கற்களை எடுத்து அதில் ஒன்றை தனக்கும் மற்றொன்றை கூட வந்த திருடனாய் நடித்த அரசருக்கும் கொடுத்துவிட்டு 1 மாணிக்க கல்லை மட்டும் அந்த பெட்டியில் வைத்து மூடினார். அதற்கு அரசர், அந்த 3வது கல்லையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று திருடனிடம் கூறினார். அதற்கு அந்த திருடன், எல்லா கற்களையும் நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது, பாவம் நம் அரசர், அவருக்கு ஒரு கல்லையாவது விட்டுவிட்டு போவோம் என்று சொன்னார். திருடனின் நல்ல மனதை அறிந்த அரசர், சரி வா போவோம் என்று இருவரும் வெளிவந்தார்கள். அரசர், சரி நீ போ, நானும் என் வீட்டுக்கு போகிறேன் என்று அவர் போவது போல் நடித்தார். ஆனால் அந்த திருடனை அவனறியாமல் பின்தொடர்ந்து சென்று அவன் வீட்டை அறிந்து கொண்டார். அடுத்த நாள் அரசவை கூடியவுடன் அரசன், நமது கஜனாவிற்குள் நேற்று இரவு திருடர்கள் நுழைந்து மாணிக்க கற்களை திருடிவிட்டதாக நம் நாட்டு உளவாளிகள் மூலமாக அறிகின்றேன் என்று அறிவித்தார். அதற்கு நிதியமைச்சர், அரசே, அப்படியொன்றும் எங்களுக்கு தெரியவில்லையே, உளவாளிகள் சொன்னது உண்மையா என்பதை அறிந்து வருகிறேன் என்று அவர் அரச கஜானா அறைக்கு சென்று பார்த்தார். அங்கிருந்த பெட்டியில் ஒரே ஒரு மாணிக்க கல் மட்டும் இருந்தது. அப்போது நிதியமைச்சர், அங்கு தன்னை தவிர யாரும் இல்லாததால் அந்த ஒரு மாணிக்க கல்லை எடுத்து தனது தலைப்பாகைக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு அரசரிடம் வந்து, ஆம் அரசே, உளவாளிகள் சொன்னது உண்மைதான், அங்கிருந்த 3 மாணிக்க கற்களையும் திருடர்கள் திருடிவிட்டார்கள் என்று சொன்னார். என்ன, 3 கற்களையும் காணவில்லையா என்றார் அரசர். அதற்கு, ஆம் அரசே, 1 மாணிக்க கல் கூட அங்கு இல்லை, அந்த பெட்டி காலியாகத்தான் உள்ளது என்றார் நிதியமைச்சர். அப்போது அரசர், எனக்கு ஒரு மற்றொரு தகவலும் கிடைத்துள்ளது என்றவர் அங்கிருந்த சேவகர்களை அழைத்து அந்த திருடன் வசிக்கும் வீட்டின் விலாசத்தை கொடுத்து அங்கு சென்று அவனை அழைத்து வர சொன்னார். வீரர்களும் அரசன் கட்டளையிட்டபடி அந்த திருடனை அரசவைக்கு அழைத்து வந்தார்கள். நேற்று இரவு சுவாமிஜி அவர்கள் சொன்ன மந்திரம் சத்தியவத, அதாவது உண்மை பேசு என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதன்படி அவன் உண்மையை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த திருடன் தனது தவறை எல்லார் முன்னும் ஒத்துக்கொண்டான். அரசே, இதோ நான் திருடிய அந்த மாணிக்க கல் என்று அந்த கல்லை அரசன் முன் வைத்துவிட்டு தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். அரசனும், இதோ மற்றொரு மாணிக்க கல் என்று தன்னிடமிருந்த அந்த திருடன் தன்னிடம் கொடுத்த அந்த மாணிக்க கல்லை எடுத்து அரசவையின் முன் வைத்துவிட்டு அந்த திருடனிடம், நேற்று உன்னோடு வந்த திருடன் வேறு யாரும் இல்லை, நான் தான், மாறுவேடத்தில் நகர்வலம் வந்தபோது உன்னிடம் திருடனாய் நடித்தேன் என்றார். அனைவருக்கும் ஆச்சரியம். அரசர் நிதியமைச்சரை பார்த்து, அமைச்சரே, அந்த 3வது மாணிக்க கல்லை எடுத்து இங்கு வையுங்கள் என்றார். அதற்கு அவர், அரசே, நாங்கள் 3 தலைமுறையாக உங்களுக்கு சேவை செய்கின்றோம், அப்படிப்பட்டு என்னை நீங்கள் சந்தேகிக்கலாமா என்று சொன்னார். நிதியமைச்சர் பொய் பேசியதை அரசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்களே அந்த மாணிக்க கல்லை எடுத்து கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் இப்போதே உங்கள் ஆடைகளை களைந்து சோதிக்க வேண்டி வரும் என்றவுடன் அமைச்சர், அரசே, என்னை மன்னித்து விடுங்கள், சபலத்தில் யாருக்கும் தெரியாது என்று அந்த மாணிக்க கல்லை திருடிவிட்டேன் என்று சொல்லி தனது தலைப்பாகைக்குள் மறைத்து வைத்திருந்த மாணிக்க கல்லை எடுத்து அரசரிடம் கொடுத்தார். அவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அவரை அரசவையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். மக்களையும் அரசவையையும் பார்த்து, இனிமேல் நம் நாட்டின் நிதியமைச்சராக இந்த திருடனையே நியமிக்கிறேன், ஏனெனில் அவர் உண்மையையே பேசினார், தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார், நாட்டின் மீதும் அரசரின் மீதும் பற்று வைத்துள்ளார், இப்படி உண்மை பேசுபவரே நமது நாட்டின் நிதியமைச்சராக இருக்க தகுதியானவர் என்று அரசர் சொன்னார். அப்போது மக்கள் அனைவரும், புதிய நிதியமைச்சர் வாழ்க, உண்மை பேசும் நிதியமைச்சர் வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள். அதன் பிறகு அந்த முன்னாள் திருடன் உடனே கோவிலுக்கு சென்று அந்த சுவாமிஜியை கண்டு அவர் காலில் விழுந்து நடந்த அனைத்தையும் அவரிடம் விவரித்தார். சுவாமிஜி, நீங்கள் கொடுத்த அந்த மந்திரத்தின்படி ஒரே ஒருமுறைதான் உண்மை பேசினேன்,
அதற்கே அந்த மந்திரம் என்னை இந்த நாட்டின் நிதியமைச்சராக்கிவிட்டது என்றான். இந்த வாழ்வின் ரகசியம் தெரியாமல் குருடனாய் திருடனாய் முட்டாளாய் இதுவரை வாழ்ந்து விட்டேன். இப்போதுதான் உண்மையின் உண்மை தெரிந்துள்ளது. இனி என் வாழ்வு உண்மையிலேயேதான் பயணிக்கும் என்றாராம். உண்மை யாருக்கும் அவ்வளவு எளிதாய் புரிந்துவிடாது. யார் மீது அதற்கு பற்றுள்ளதோ அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வழியிலாவது சத்தியம் அவர்களை வந்தடையும். இருளில் வாழ்பவர்களில் யாரெல்லாம் அந்த சத்திய ஒளிக்காக உள்ளார்ந்த ஏக்கத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களின் இருளை இறைவன் ஒளிமயமாக்குவார். ஆண்டவரே, நீரே என் ஒளி, விளக்கு. ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். 2 சாமுவேல் 22:29 இயேசுவை மறுதலித்த ராயப்பரை அந்த உண்மை விடுவித்தது. முழு பொய்யான யூதாஸ் இருளை விட்டு வர தகுதியற்றவனாய் நித்தியத்துக்கும் இருளாகவே ஆனான். இயேசுவை நம்புகிற அனைவரும் கடவுளுக்கு ஏற்றவரானார்கள், புது வாழ்வை பெற்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தான் விடுவிப்பார். 7:25 கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். 8:14 ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 நேர்மை மனமாற்றம் அடைவோரை விடுவிக்கும். 1:27 உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் இயேசு. 8:32 ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யாக்கோபு எகிப்திற்கு செல்லுதல் பற்றி சிந்திப்போம். எபிரோனில் வாழ்ந்து வந்த யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு பெயர் சபா செல்கிறார். அவர் ஆரானுக்கு புறப்பட்டு செல்வது வரை அங்குதான் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார். பெயர் சபாவில்தான் யாக்கோபின் தந்தையான ஈசாக்கு கடவுளின் ஆசியை பெற்றார். தொடக்க நூல் பிரிவு 26:23-25 உள்ள இறைச்சொற்றொடர்கள். ஈசாக்குடன் அவருக்கு இருந்த தொடர்புதான் யாக்கோபை பெயர் சபாவுக்கு செல்ல வைக்கிறது. பெயர் சபாவில் அவர் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகள் ஒப்பு கொடுக்கிறார். அங்கே அவர் ஒரு காட்சி காண்கிறார். கடவுள் அவருக்கு காட்சி அளித்து அவரை அழைக்கிறார். யாக்கோபும் இதோ அடியேன் என பதிலளித்து கடவுள் கூறுவதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். கடவுள் அவருக்கு உறுதியளித்து அவரை எகிப்திற்கு செல்ல அஞ்ச வேண்டாம் என்கிறார். உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் என்ற வாக்குறுதியை புதுப்பிக்கிறார். மேலும், நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன், யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என வாக்குறுதி அளிக்கிறார். யூத குடும்பங்களில் உள்ள ஒரு பழக்கத்தின்படி தந்தை இறக்கும்போது மூத்த மகன் அவரது கண்களை மூடுவது வழக்கம். யாக்கோவின் அன்புக்குரிய மனைவியான ராக்கேலின் மூத்த மகன் யோசேப்பு. எனவேதான் யாக்கோபு இறக்கும்போது யோசேப்பு அவருடன் இருப்பார் என்றும் யாக்கோவின் கண்களை மூடுவார் என்றும் கடவுள் வாக்களிக்கிறார். யாக்கோபு ஏன் பெயர் சபாவுக்கு வந்தார் என்பதற்கான காரணம் கடவுள் அவருக்கு அளிக்கும் உறுதிமொழிகளிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபிற்கும் அவரது வழிமரபினருக்கும் வாக்களிக்கப்பட்ட நாட்டை விட்டு வெளியே செல்லவிருக்கிறார். எதிர்காலம் கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலில் எகிப்திற்கு போவது என்ற அவரது தீர்மானம் சிறப்பானது என்பதை கடவுள் அளிக்கும் வாக்குறுதிகள் உறுதிப்படுத்துகின்றன. யாக்கோபு தனது புதல்வர்கள், அவர்களின் மனைவியர், பிள்ளைகள் மற்றும் அவரது புதல்வியுடனும் எகிப்திற்கு புறப்படுகிறார். தொடக்க நூல் பிரிவு 46:26 யாக்கோவின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர் என கூறுகிறது.
ஆனால் அதற்கு அடுத்த சொற்றொடர், எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ இருவர். ஆகவே எகிப்தில் குடிமுகுந்த யாக்கோவின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் ஆவர் என பதிவு செய்கிறது. மொத்த கூட்டுத்தொகையில் சில குளறுபடிகள் உள்ளன. பென்னியமினுடைய புதல்வர்கள் பட்டியல் சில இடங்களில் வித்தியாசமாக உள்ளன. உதாரணமாக எண்ணிக்கை பிரிவு 26, 38 முதல் 40, குறிப்பேடு 1 குறிப்பேடு பிரிவு 7 இறைச்சொற்றொடர் 6 மற்றும் பிரிவு 8 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 2 ஆகிய இடங்களில் வருகின்ற பட்டியல்களை கூறலாம். இந்த வித்தியாசங்களை கண்டுகொள்ளாமல் எண் 70 முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் 70 10 × 7 என்ற முழுமையான எண்ணின் கூட்டுத்தொகையாக வருகிறது. மேலும் விடுதலை பயணம் பிரிவு 1 இறைச்சொற்றொடர் 5 எகிப்திற்கு சென்ற யாக்கோபின் குடும்பத்தினர் மொத்தம் 70 பேர் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி யாக்கோபின் குடும்பத்தினர் அனைவரும் எகிப்து செல்கின்றனர். யாக்கோபின் குடும்பத்தினர் கோசேன் நிலப்பகுதியை அடைந்தபோது யாக்கோபு யோசேப்பிற்கு யூதா மூலமாக செய்தி அனுப்புகிறார். யோசேப்பு இஸ்மையேலர்களுக்கு விற்கப்படுவதற்கும் அதனால் அவர் தந்தையை பிரிவதற்கும் காரணமாக இருந்தவர் யூதா. இப்போது யாக்கோபும் யோசேப்பும் ஒன்றிணைவதற்கும் அவரே காரணமாகிறார். யாக்கோபு வந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டதும் அவரை சந்திப்பதற்காக யோசேப்பு விரைந்து வருகிறார். இருவரின் சந்திப்பும் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. யோசேப்பு தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு அழுகின்றார். யாக்கோபு யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என கூறுகின்றார். அதன்பின் யோசேப்பு தனது தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அவர்களின் வருகையையும் அவர்களின் தொழில் பற்றியும் பார்வோனிடம் அறிவிக்க செல்வதாக கூறுகின்றார். பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது, நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்கிறார். அதன்பின் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் சிலருடன் சென்று அவருடைய தந்தையும் சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்திருப்பதை பார்வோனுக்கு கூறுகிறார். மேலும் அவரது சகோதரர்கள் தாங்கள் ஆடு மேய்ப்பவர்கள் என்றும், கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருப்பதாலும், மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம் என பார்வோனிடம் தெரிவிக்கின்றனர். அவர்கள் கோசேன் பகுதியில் தங்குவதற்கு பார்வோன் அனுமதி தருகிறார். மேலும் அவர்களில் திறமையானவர்களை பார்வோனின் மந்தைகளுக்கு அதிகாரிகளாக நியமிக்கவும் பணிக்கிறார். பார்வோனின் இந்த நியமனம் அவர்கள் எகிப்தில் சட்டப்படி வாழ்வதற்கான அனுமதியாகவும் உள்ளது. யோசேப்பு அவர்களை பொறுப்புடன் கவனித்துக் கொள்வதற்கும் வழிவகை செய்கிறது. அடுத்ததாக யாக்கோவும் பார்வோனும் சந்திக்கின்றனர். பார்வோன் யாக்கோவை நோக்கி, உமது வயது என்ன என வினவுகிறார். யாக்கோவு பார்வோனிடம், என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 என்கிறார். எகிப்தியர்கள் ஒரு மனிதனின் நிறைவான வாழ்க்கை காலம் 110 என கருதினர். யாக்கோவு அதையும் தாண்டி வாழ்கிறார். யாக்கோவின் பதிலில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அவர் தனது வாழ்க்கையை ஒரு பயணமாக சித்தரிக்கிறார். இது யாக்கோவு மேற்கொண்ட பல பயணங்களை குறிப்பதாக இருக்கலாம். இறுதியாக அவர் எகிப்திற்கு பயணித்திருக்கிறார். யோசேப்பு அவரது குடும்பத்தினர் எகிப்தில் தங்குவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். யாக்கோபு எகிப்திற்கு வந்தபின் 17 உயிருடன் வாழ்கிறார். அவர் யோசேப்பை பிரியுமின் அவருடன் சேர்ந்து வாழ்ந்த ஆண்டுகளும் 17 தான். இந்த ஒற்றுமை யாக்கோபு எகிப்தில் வாழ்ந்த காலத்திற்கு ஒரு முழுமையை கொடுப்பதாக உள்ளது. யாக்கோவின் வாழ்நாள்கள் முடிவுக்கு வருவதை உணர்ந்த அவர் யோசேப்பை பார்க்க விரும்புகிறார். யோசேப்பிடம் அவர் இறக்கும்போது எகிப்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்றும், அவருடைய குடும்பத்தினரின் கல்லறையில் அமைந்துள்ள மக்பேலா குகையில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் எனவும் கூறி அவரிடம் உறுதிமொழி வாங்கிக் கொள்கிறார். குடும்ப கல்லறைகள் இருக்கின்ற இடத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை அடக்கம் செய்வது பண்டைய காலத்தில் வழக்கமாக இருந்தது. இது அந்த குடும்பத்தினரின் பல தலைமுறைகளை ஒன்றிணைத்தது. மேலும் அந்த நிலப்பரப்பு இந்த குடும்பத்திற்கு சொந்தமானது என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரமாகவும் இருந்தது. மேலும் யாக்கோபு எகிப்திற்கு வருமுன் பெயர் சபாவுக்கு சென்று அவருடைய முன்னோரின் கடவுளுக்கு பலி செலுத்தி வழிபட்டதையும் இங்கே நாம் நினைவு கூறலாம். கடவுள் தம் முன்னோர்களுக்கும் தனக்கும் வாக்களித்த அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு யாக்கோபு விரும்பவில்லை.
நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். தொடக்க நூல் பிரிவு 46 இறைச்சுற்றர் 4 என கடவுள் உறுதி அளித்ததால் அவர் எகிப்திற்கு வந்தார். யோசேப்பு தனது தந்தையின் தொடை மீது கை வைத்து ஆணையிட்டு உறுதிமொழி தருகின்றார். யோசேப்பு ஆணையிட்டு உறுதிமொழி அளித்தபின் இஸ்ரேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் கடவுளை தொழுதாரா அல்லது யோசேப்பை தொழுதாரா என்பது தெரியவில்லை. ஒருவேளை கடவுளையும் யோசேப்பையும் மனதில் நினைத்தவராக அவர் தொழுதிருக்கலாம். யாக்கோபு தனது இறப்பிற்கு தயாரிப்பாக இன்னும் ஒரு காரியத்தையும் செய்கிறார். யோசேப்பிற்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளையும் தனது புதல்வர்களாக தத்தெடுத்து அவர்களை குலங்களாக மாற்றுகிறார். யாக்கோபு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று யோசேப்பிற்கு கூறப்படுகிறது. யோசேப்பும் அவரது இரண்டு மகன்களும் யோசேப்பை சந்திக்க வருகிறார்கள். யோசேப்பு வந்ததை அறிந்ததும் யாக்கோபு படுக்கையிலிருந்து எழுந்து அமர்கிறார். அப்போது பெத்தேலில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகிறார். பெத்தேலில் எல்லாமல்ல இறைவன் யாக்கோபுக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பலகி பெருகச் செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரவினருக்கும் என்றும் உள்ள உடைமையாக தருவேன். தொடக்க நூல் பிரிவு 48 இறைச்சொற்றொடர்கள் 3-4 என வாக்களித்ததை கூறுகின்றார். யாக்கோபு கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கூறுவதன் மூலம் தான் தத்தெடுக்கப் போகும் யோசேப்பின் புதல்வர்களும் அந்த வாக்குறுதியின் பங்குதாரர்களாக மாறுகிறார்கள் என்பதை தெரிவிக்கிறார். யோசேப்பின் புதல்வர்களை தத்தெடுக்கும் நிகழ்வு ஒரு சடங்காகவே நடைபெறுகிறது. அவர்களை தத்தெடுப்பதன் வழியாக யாக்கோபின் உரிமை சொத்தில் அவர்களும் பங்கு பெற உரிமையுள்ளவர்களாகிறார்கள். அவர்களை தத்தெடுப்பதற்காக நடத்தப்படும் சடங்கு அமுராவின் சட்டத்தில் எழுதப்பட்டதை ஒத்ததாக உள்ளது. உகாரித்து பாடம் ஒன்றில் தாத்தா தனது பேரனை தத்தெடுப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோசேப்பின் புதல்வர்களை யாக்கோபு தத்தெடுப்பதன் வழியாக யோசேப்பு தலைமகனுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு மடங்கை பெறுகிறவராகிறார். யோசேப்பு தனது புதல்வர்களை யாக்கோவின் அருகில் கொண்டு வருகிறார். யோசேப்பின் தலைமகனான மனாசேயை யாக்கோவின் வலது பக்கத்திலும் இளையவனான எப்ராஹிமை இடது பக்கத்திலுமாக நிறுத்துகிறார். தலைமகனான மனாசே தலைமகனுக்குரிய ஆசிரியை பெற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் யாக்கோபு தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராஹிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலைமீதும் மாற்றி வைத்தார் என கூறப்படுகிறது. அவர்களை ஆசிர்வதிக்கும் முன் யாக்கோபு யோசேப்பை ஆசிர்வதிக்கிறார். யாக்கோபு மனாசேயின் தலைமீது இடக்கையையும் எப்ராஹிமின் தலைமீது வலக்கையையும் வைத்திருப்பது யோசேப்பிற்கு பிடிக்கவில்லை. அவர் தந்தையின் கைகளை மாற்ற முயற்சிக்கின்றார். யாக்கோபு அதற்கு உடன்படவில்லை. இளையவன்தான் பெரியவனாயிருப்பான் என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். இவ்வாறு இளையவனை மூத்தவனுக்கு மேலாக உயர்த்துகிறார். குலமுதுவர்கள் வரலாற்றை வாசிக்கும் போது இளைய மகன்கள் முக்கியத்துவம் பெறுவதை பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஆபிரகாமின் புதல்வர்களுள் மூத்தவனான இஸ்மையேல் முக்கியத்துவம் பெறவில்லை. ஈசாக்கு தான் முக்கியத்துவம் பெற்றார். ஈசாக்கின் புதல்வர்களில் இளையவனான யாக்கோபு தலைமகனுக்குரிய ஆசிரியை பெற்று சிறப்பு பெற்றவராகிறார். ஏசா சிறப்புரிமை பெறவில்லை. யாக்கோபின் புதல்வர்களில் இளையவனான யோசேப்பு தனது சகோதரர்களை விட சிறப்பானவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்போது அவருடைய மகன்களிலும் இளையவனான எப்ராஹிமுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. யோசேப்பின் புதல்வர்களை தனது புதல்வர்களாக தத்தெடுத்து அவர்களை குலங்களின் தந்தையர்களாக்கியதும் எப்ராஹிமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாசிர் வழங்கியதும் யாக்கோபின் புதல்வர்களின் நடுவில் யோசேப்பிற்கு கிடைத்த தனிச்சிறப்பை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். புதுக்காலம் 19 ஞாயிறு முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 6-9 முடிய. இரண்டாம் வாசகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-2, மீளவும் 8-19 முடிய. நற்செய்தி வாசகம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறுமந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். ஈற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்போது பேதுரு, ஆண்டவரே, நீ சொல்லும் இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு என்ற வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு பல வகையான எண்ண அலைகள் ஓடும். இரவு நேரத்திடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம் அல்லது துன்பமாகவும் இருக்கலாம். அது நாம் ஒவ்வொருவரின் நினைவுகளை அல்லது அனுபவங்களை பொறுத்தது. விவிலியத்திலும் இரவுக்கு என தனி இடம் உண்டு. அதிலும் குறிப்பாக திருப்பாடல்களில் இரவு நேரம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. திருப்பாடல் 1:2 பார்க்கின்றோம், யார் ஒருவர் இரவும் பகலும் திருச்சட்டத்தை சிந்திக்கின்றாரோ அவர் பேறு பெற்றவராக பார்க்கப்படுகின்றனர். திருப்பாடல் 6:7 பார்க்கின்றோம், எப்பொழுது ஒரு மனிதன் துன்பங்களால் துளைக்கப்படுகின்றானோ அப்போது அவன் ஒவ்வொரு இரவும்
கண்ணீரால் தன் படுக்கையை மிதக்கின்றது என்று ஜெபத்தில் இறைவனோடு பேசுகின்றான். திருப்பாடல் 16:7 பார்க்கின்றோம். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கிறது என்கின்றார். திருப்பாடல் 17:3 மாசற்றவரின் மனச்சான்று கூறுகிறது, என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும் எனவும், திருப்பாடல் 22:8 துயரத்தில் இருக்கக்கூடியவர் ஆண்டவரிடம், என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதிலளிப்பதில்லை, இரவில் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை என்கின்றார். திருப்பாடல் 14:16 ஆசாபு பாடுகிறார், பகலும் உமதே இரவும் உமதே என. இதிலிருந்து திருப்பாடல் ஆசிரியர் இரவுக்கு தரும் முக்கியத்துவம் நன்றாக தெரிகிறது. தொடக்க நூலிலும் கூட கடவுள் ஒளியை படைத்து அவ்வொளி நல்லது என காண்கிறார். இருளுக்கு இரவு என பெயரிடுகிறார். ஒளியும் இருளும் இணைந்து ஒரு நாளாக மாறுகிறது. இறைவை படைக்கின்ற இறைவன் இரவின் தெய்வமாகவே நாம் பார்ப்பதுதான் சாலச் சிறந்தது. பல நேரங்களில் இரவு கெட்டது என நாம் தீர்மானித்து விடுகிறோம். இரவை ஆபத்தான தருணமாக பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 23:4 சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்கிறார். இரவு என்பது இறைவனோடு தொடர்புடையது. தொடக்க நூல் 22:17 கடவுள் ஆபிரகாமை நோக்கி கூறுகின்றார், உன் வழிமரபை இரவில் இருக்கும் விண்மீன்களைப் போல பழுகச் செய்வேன் என சத்திய வாக்கு தருகின்றார். தொடக்க நூல் 28:10 இரவை கழிக்க கல்லை தனையாயாக வைத்து உறங்கும்போது யாக்கோபு கனவு காண்கிறார், இறைவனின் சத்திய வாக்கை பெறுகின்றார். அந்த இரவுதான் யாக்கோபின் நம்பிக்கை நிறைந்த இரவாக மாறிப்போகிறது. தொடக்க நூல் 32:27 யாக்கோபு இஸ்ரேல் என பெயர் பெறுவதும் இரவிலே. 2 Samuel 7:2 பார்க்கின்றோம், தாவீது கடவுளுக்கு ஆலயம் கட்ட விரும்பும் போது ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்படுகிறது, அதுவும் இரவில்தான். இதுபோல இரவு நேரமானது திருவிவிலியத்தில் மிக மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு கால நேரம். இன்று இறைவனால் நமக்கு அருளப்பட்ட நற்செய்தியும் இரவில் விழித்து காத்து கொண்டிருக்கும் பணியாளனைப் போல காத்திருக்க அழைப்பு விடுக்கின்றது. இங்கு விழித்திருப்பது என்பது அறிவு தெளிவுடன் நம்முடைய விழிப்புணர்வை பயன்படுத்த எப்போதும் ஆயத்தமாக இருக்க அழைப்பு விடுப்புவதற்கு ஒப்பாகும். இதைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் எதிர்பார்க்கின்றார். இயேசு தன்னால் மட்டும் இறைப்பணியை செய்ய வேண்டும் என்று அல்லாமல் தன்னுடைய சீடர்களும் இறைப்பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். யாரெல்லாம் அப்பணியை சிறப்பாக செய்தார்களோ அவர்களே இயேசுவின் பிம்பங்களாக சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். சுயநலத்தோடு அல்லாமல் பொதுநலத்தோடு அனைவரும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இன்றைய சமுதாயத்தை சற்று அலசி பார்ப்போம். இறைவனை நினைத்து தியானிக்கக்கூடிய இரவாக இறைவை பயன்படுத்த முடியும். ஆனால் பல நேரங்களில் சமூக அநீதிகள் அரங்கேறும் நேரமாக இரவு நேரம் மாறிப்போகிறது. இறைவனால் படைக்கப்பட்ட இரவு நம்மை நாமே அன்றாடம் உழைக்கும் உழைப்புக்காக ஓய்வெடுத்து உடலுக்கு நல்ல புத்துணர்வு தர அடுத்த நாள் மீண்டும் உழைக்க புறப்படவே தரப்பட்டிருக்கின்றது. நல்ல பணியாளர்களாக அவரின் வருகைக்காக காத்திருக்க சொன்ன இறைவனுக்கு நாம் அனுதினமும் நன்றியுள்ளவர்களாக வாழ அவர் நமக்கு கொடுத்த அந்த அற்புத இரவை நமது ஆற்றலை இரட்டிப்பாக்க பயன்படுத்துவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இரவை
மூதாதையர்கள் அறிந்து கொள்வதையும், இரண்டாம் வாசகத்தில் இரவின் விண்மீன்கள் போல் ஆபிரகாமின் தலைமுறைகள் செழித்தோங்கும் என்னும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் போல நாமும் இரவை நம்மை பிறரை வளர்த்தெடுக்கும் நல்ல நேரமாக மாற்றிட வரம் வேண்டுவோம். ஆமீன். பொது காலத்தின் 19 ஞாயிறு, சாலமோன் ஞானம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 6-9 முடிய. எபிரேயர்களிலே திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-2 முடிய மற்றும் 8-19 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 32-48 முடிய. நாள் 7/8/2022, திருப்பலி முன்னுரை. நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியர்களாக, விழிப்புணர்வு கொண்டவர்களாக, கடவுள் கொடுத்த பொறுப்பை சிறப்புடன் செய்பவர்களாக வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 19 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய திரு வழிபாடு நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. நம்பிக்கை என்பது வாழ்வின் அடித்தளமாக இருந்தால் எத்தகைய துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியும், நற்செயல்கள் பல புரிய முடியும் என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது. பகலினை அலங்கரிப்பது சூரியன், இரவினை அலங்கரிப்பது சந்திரன், மனித வாழ்வை அலங்கரிப்பது அவனது நம்பிக்கை. நம்பிக்கையில் நாம் வளர வளர வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் மன தைரியத்துடன் சந்திக்கும் மனப்பக்குவம் பெறுகிறோம். இன்றைய வாசகங்கள் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாக வாழ அழைக்கின்றன. கடவுளுக்கும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் நம்பிக்கை உரியவர்களாக இருப்பது காலத்தின் கட்டாயம் என்னும் ஓர் உயர்ந்த நெறியை போதிக்கின்றன. ஆபேலை நேர்மையாளனாக மாற்றியது நம்பிக்கை. நோவாவை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்தது நம்பிக்கை. குருடர்கள் பார்த்ததும், செவிடர்கள் கேட்டதும், முடவர்கள் நடந்ததும், இறந்தவர் உயிர் பெற்றதும், பாவிகள் மன்னிப்பு பெற்றதும் நம்பிக்கையால்தான். நம்பிக்கையால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்பிக்கை உள்ளவனுக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்பதை திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை போல் நாமும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும், நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளவும், நம்பிக்கையோடு என் நேரமும் விழிப்புடன் இறைவனின் வருகைக்காக காத்திருக்கவும் இத்திருப்பலி வழியாக இறையொருளை வேண்டுவோம். முதல் வாசகம் சாலமோன் ஞானம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 6-9 முடிய. முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தந்தது அவர்கள் இறைவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையே என்பதை எடுத்துரைக்கிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கடவுள் முன்னிலையில் பெருமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-2 முடிய மற்றும் 8-19 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்களை நம்பிக்கையில் நிலை பெறச் செய்யவும், மீண்டும் அவர்கள் யூத மதத்திற்கு திரும்புவதை தடுக்கவும் எழுதப்பட்ட இத்திருமுகத்தின் ஒரு பகுதியே இன்றைய இரண்டாம் வாசகம். இறைவனின் நம்பகத்தன்மையை உணர்ந்து கொள்ளும் ஒருவரால் மட்டுமே நம்பிக்கை உள்ளவராய் வாழ முடியும் என்பதை அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள்.
அகத்திலே விசுவாச ஒளியை ஒளிரச் செய்யும் அன்பு இறைவா, உம் திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் தமது சொல்லாலும் செயலாலும் மக்கள் மனங்களில் நம்பிக்கை ஒளியையும் இருள் சூழ்ந்த உள்ளங்களில் உம் திரு ஒளியையும் ஏற்றி வைக்கக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தந்து அவர்கள் கடமை தவறாதவர்களாய் விழிப்புடன் செயல்படுபவர்களாய் நம்பிக்கையின் நாயர்களாய் வாழ வரமுரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் கருணையும் கொண்ட தந்தையே இறைவா, ஆபிரகாம் உம்மேல் கொண்ட விசுவாசத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்தியது போல் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்ற சத்தியத்தின் மூலம் பவுலடியார் தன்னை வெளிப்படுத்தியது போல் தாழ்ச்சியாலும் தெய்வீக மாட்சிமையாலும் உமது திருமகன் தன்னை வெளிப்படுத்தியது போல் விசுவாசம் அன்பு தாழ்ச்சி வழியாக எம்மை வெளிப்படுத்தி உமது அன்பார்ந்த பிள்ளைகளாக வாழும் வரமுரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து காத்து வழி நடத்தி வரும் அன்பு இறைவா, நாட்டை ஆள்வோரை உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்காத சட்ட திட்டங்களை இயற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உலகமே வியந்து போற்றும் எம் பாரத நாட்டின் பண்பாட்டினை கட்டி காத்திடும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, எங்கள் குடும்பங்களின் தேவைகளை நீர் அறிவீர். எது எது எங்களுக்கு தேவையோ எவையெல்லாம் எங்களுக்கு அவசியமோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் குடும்பங்களில் அன்பும் பண்பும் மலர்ந்து மனம் வீசவும் ஒருவரையொருவர் புரிந்து வாழவும் தேவையான ஞானத்தையும் வேகத்தையும் எம் மீது பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எச்சே கிருட்டின பிள்ளை இயற்றிய இரட்சணிய மனோகரம். தீங்கினைக்கவன் செய்யினும் தாங்கி நன்மை தனை செய்ய ஓங்கு நல்மனம் உதவுவாய் வீங்கு பேரொருள் வித்தகா. இறைவா இயேசுபிரானே, நல்லருளும் எதனோடும் ஒப்புமை கூற முடியாத நல்லறிவும் நிறைந்தவரே, நான் துன்புறுமாறும் மனக்கலக்கம் கொள்ளுமாறும் பிறர் செய்கின்ற துன்பங்களையெல்லாம் பொறுத்து கொள்ளும் மனத்தையும் தீமையே செய்தவர்களுக்கும் நான் நன்மை செய்யும் தெளிவான மனத்தையும் எனக்கு தந்தருள வேண்டும். வத்திக்கான் செய்திகள். கடந்த ஆண்டு கனடாவில் இருக்கும் மிக பழமையான உறைவிட பள்ளியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 200 மேற்பட்ட பெயரிடப்படாத கல்லறைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதை பற்றிய தொடர் ஆய்வில் 1880 முதல் கனடாவில் நடத்தப்பட்ட உறைவிட பள்ளிகளில் உள்ளூர் பழங்குடியின குடும்பங்களிலிருந்து 150,000 மேற்பட்ட குழந்தைகள் வலுக்கட்டாயமாக அரசாங்கத்தால் இழுத்து வரப்பட்டு அரசாங்கத்தால் பொருளுதவி செய்யப்பட்டு கத்தோலிக்க குருக்களால் மிக முக்கியமாக பெண் தொடர்பு மடங்களால் நடத்தப்பட்ட உறைவிட பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு புதிய மொழிகளையும் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவராக்கும் முயற்சியும் நடந்தது. அவர்களின் கலாச்சாரம் மொழி அனைத்து மறுக்கப்பட்டு புது கலாச்சாரம் திணிக்கப்பட்டது. அப்போது குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டார்கள். உளவியல் அடிப்படையிலும் உடல் அளவிலும் பாலியல் அடிப்படையிலும் துன்புறுத்தப்பட்டார்கள். போதுமான இடவசதி இல்லாததாலும் சத்தான உணவு ஆரோக்கியமான சூழல் இல்லாததாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்ததாகவும் அவர்களின் மரணத்தை பற்றி அவர்களின் பெற்றோருக்கு கூட சொல்லாமல் அந்த பள்ளி வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அதுவும் அங்கு படித்த குழந்தைகளை வைத்தே அவர்களின் கல்லறைகளை தோண்டினார்கள் என்ற செய்தியை அறிந்து உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியது. ஆதலால் அப்படிப்பட்ட 139 பள்ளிகள் 1998 நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த மாபெரும் கொடூரமான இன அழிப்பு பாவத்திற்கு பரிகாரம் தேடவே தனது மன்னிப்பை தெரிவிக்கவே
பாப்பரசர் அவர்கள் கனடாவிற்கு பயணத்தை ஏற்பாடு செய்தார். அதனால் பாப்பரசர் சமீபத்தில் கனடாவிற்கு சென்றபோது அந்த பயணம் கத்தோலிக்க திருச்சபை கனடாவின் உள்ளூர் மக்களுக்கு குழந்தைகளுக்கு செய்த பேரழிவு பிழைக்காக மன்னிப்பு கேட்டார். அதற்காக கனடாவில் காலடி எடுத்து வைத்தவுடனே அந்நாட்டின் பழங்குடி இன மக்களின் தலைவரை சந்தித்து அந்த தலைவர் ஆலம் டெசியாரியாயிஸ் ஐ போல தலைக்கிரிடம் அணிந்து அவரின் கையை முத்தமிட்டு தனது மன்னிப்பையும் மன வருத்தத்தையும் தெரிவித்தார். ஒரு வாரம் பாப்பரசர் இந்த பேரழிவினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பழங்குடி இன மக்களின் பிரதிநிதிகளை சந்தித்து திருச்சபையின் தவறுக்காக தனது வருத்தத்தை தெரிவித்தார். பாப்பரசர் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகார பணிகளை செய்ய வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கேட்டுள்ளார்கள். மணிலாவில் இயேசு சபை நடத்தும் பல்கலைக்கழகத்தில் ஜூலை 24 தேதி அன்று சட்டக்கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானின் தேவ துவேஷ சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது. 2017 ஒரு கிறிஸ்தவர் முகமது நபி அவர்களுக்கு எதிராக பேசினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சமீபத்தில் அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். அவரது குடும்பம் அவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டுள்ளார் என்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார்கள். பொதுக்காலம் 19 வார திருப்பலி வாசக குறிப்புகள். 7/8/2022 முதல் 14/8/2028 முடிய. 7/8/22 பொதுக்காலம் 19 ஞாயிறு. சாலமோனின் ஞானம் 18:6-9 முடிய உள்ள இறைவசனங்கள். எபிரேயர்களை திருமுகம் 11:1-2 மற்றும் 8-19 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 12:32-48 முடிய. 8/8/2022 திங்கள், புனித டொமினிக் அருளாளர் திருவிழா. எசேக்கியல் 1:2-5 மற்றும் 24-28 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 17:22-27 முடிய உள்ள இறைவசனங்கள். 9/8/2022 செவ்வாய், சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா. எசேக்கியல் 2:8-3:4 வசனம் முடிய. மத்தேயு நற்செய்தி 18:1-5 மற்றும் 10-14 முடிய உள்ள இறைவசனங்கள். 10/8/2022 புதன்கிழமை, புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழா. 2 கொரிந்தியர் 9:6-10 யோவான் நற்செய்தி 12:24-26 முடிய உள்ள இறைவசனங்கள். 11/8/2022 வியாழன், புனித கிளாரா. எசேக்கியல் 12:1-12 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 18:21-19 வசனம் முடிய. 12/8/2022 வெள்ளிக்கிழமை, புனித ஜோன் பிரான்சிஸ் தே ஷாந்தால். எசேக்கியல் 16:1-15 மற்றும் 60 மற்றும் 63 இறைவசனம். மத்தேயு நற்செய்தி 19:3-12 முடிய உள்ள இறைவசனங்கள். 13/8/2022 சனிக்கிழமை, புனித போன்சியான், புனித
இப்போலித்தோஸ். எசேக்கியேல் 18:1-10, 13-30-32 முடியே உள்ள இறை வசனங்கள். மத்தேயின் அச்செய்தி 19:13-15 முடியே உள்ள இறை வசனங்கள். 14:8-2022 பொதுக்காலம் 20 ஞாயிறு. எரேமியா 38:4-6 மற்றும் 8-10 முடிய உள்ள இறை வசனங்கள். எபிரேயர் 12:1-4 முடிய உள்ள இறை வசனங்கள். லூக்கா நற்செய்தி 12:49-53 முடிய உள்ள இறை வசனங்கள். ஞான ஒளியின் குரல் திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள். அதிகாரம் 15, பிறனில் விழையாமை. குரல் எண் 145. எளிதன இல்லிரப்பான் எய்து மெய்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. பொருள்: இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்லுகின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் என்கிறார் வள்ளுவர். ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா? ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா? பிறன் மனை நடப்பவன் செயலும் இத்தகையதே. அவளை தொடும் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு தப்பமாட்டான் என்று நீதிமொழிகள் 6:27-29 வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாரே என பாடுகிறார் திருமூலர். இதன் விளக்கம் யாதெனில், எனக்கு இவள்தான் மனைவி என்று உறுதிமொழி கூறி திருமணம் செய்த அன்பான மனைவி தமது வீட்டில் இருக்கும்போது மற்றொருவர் திருமணம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கும் மனைவியர் மீது ஆசைப்படும் ஆண்கள் தமது வீட்டின் கொல்லைப்புறத்தில் காய்த்து பழுத்து தொங்கும் பலாப்பழத்தை சாப்பிட விரும்பாமல் எங்கோ காட்டு முட்செடிகளுக்கு நடுவே வளர்ந்து கிடக்கும் ஈச்சம் பழத்தை சாப்பிட ஆசைப்படுவது போன்ற முட்டாள்தனம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மா, பலா, வாழை என்ற முக்கனிகளில் ஒன்றாய் இன்பப் பகுதியாயிருப்பது பலாப்பழம். இது நன்கு பழுத்து காய்த்து மிக்க இன்பம் தரும் கனியாய் அமையும். அத்தகைய பலா மரத்தின் கனியை எளிதில் எவ்வகை அச்சமும் இன்றி பெற்று உண்ணலாம். தம் தோட்டத்து கனியாதலின் அச்சமும் பழியும் பாவமும் தீவினை குற்றமும் பகையும் துன்பமும் இன்றி வேண்டிய அளவு உண்ணலாம். கைப்பிடித்த மனைவியுடன் இன்பம் நுகர்தலை திருமூலர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மாறாக பிறன் மனையை நோக்குகின்ற செயலை பிறர் ஒருவரின் வீட்டின் பின்புறத்தில் வளர்ந்துள்ள ஈச்சம் பழத்தினை திருடி உண்ண முற்பட்டு துன்பத்தை தருகின்ற செய்கையை போன்றது என்கின்றார். இத்தகைய செயல் செய்பவர்கள் மாந்தர்க்கு உரிய பண்பிலிருந்து விலகுகின்றவர்கள் என்பதனால் காளையர் என்று குறிப்பிட்டு அறியாமையை உடைய எருதிற்கு ஒப்பவர் என்கின்றார். இவர்கள் காமம் என்னும் குற்றத்திற்கும் களவு என்னும் குற்றத்திற்கும் உரியவர் என்பதால் இடரை துன்பத்தை தேடிக் கொள்கின்றனர் என்கின்றார் திருமூலர். அரசன் என்பவன் அனைவருக்கும் முதலானவன்.
முன் உதாரணமானவன். நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளும் அரசனின் நலத்திட்டங்கள் மற்றும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் முனைப்போடு கவனித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அரசனானவன் பழிபாவத்திற்கு அஞ்சி நடந்து தன்னுடைய நட்பெயரை காத்துக்கொள்வான். ஏனென்றால் அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்பதையும் அறிந்திருப்பான். ஆனால் சில அரசர்களோ, அரசனுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், ஆண்டிக்கு ஒரு சட்டம் என்று நடப்பார்கள். அவ்வரிசையில் நடந்தவன் ஏரோது. திருவெவிலியத்தில் ஏரோது அரசனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன் சகோதரன் மனைவியை வைத்திருந்தான் என்றும், அது தவறு என்று சுட்டிக்காட்டிய யோவான் தலையை வெட்டி கொள்ளும் அளவிற்கு அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைந்தான் என்பதையும் மாற்கு நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மேல் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலிய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டார். மார்க்கு நற்செய்தி 6 இறைவசனம் 17-25 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தார். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். மார்க்கு 6 இறைவசனம் 26-29. இங்கு ஏரோது தன் சகோதரன் மனைவியை வைத்திருந்தான் என்றால் கண்டிப்பாக சகோதரன் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். அரசன் என்ற பயத்தால் அவன் உறவுகள் எல்லோரும் அரசனை கண்டிக்க இயலாமல் போயிருக்கலாம். ஒருவேளை அவன் சகோதரனே யோவானிடம் தன் நிலையை சொல்லி கதறியிருக்கலாம். அதனால்தான் யோவான் அரசனை கண்டித்துக் கொண்டிருந்திருப்பார். யோவானின் கண்டிப்பால் ஏரோதியால் கடுங்கோபம் கொண்டிருப்பார். ஒருவேளை யோவான் சொல்வதை கேட்டு அவளை அரசன் விலக்கி விடுவானோ என்று பயந்திருப்பார். ஒருவேளை நிராகரித்து விட்டால் அவள் செல்வாக்கு, ராஜ உபச்சாரம்,
எல்லாமே பறிப்போய்விடுமே. ஆடம்பர வாழ்வு இல்லை எனில் தன் சூழ்நிலை என்னவாகும் என்றெல்லாம் எண்ணி அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறாள். ஏனெனில் யோவானை தவிர வேறு எவரும் அரசனை குற்றப்படுத்த இயலாது என அறிந்து இறைவாக்கினர் உயிரை பறிக்க திட்டமிட்டு நிறைவேற்றுகிறாள். இதனால் அடையக்கூடாத பெரும் பழிக்கு ஆளாகினான் ஏரோது அரசன். பிறன் மனைவியை திரும்பி பாராத பெருமையை பற்றி இனியவை 40 பாடல் கூறுவது. பிறன் மனை நோக்கா பீடி நீ தாற்ற வரன் உழக்கும் பைங்கூழ்க்கு வான் சோர்வினிதே மரமன்னர் தங்குடையில் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. இப்பாடலின் பொருள், பிறனுடைய மனைவியை திரும்பி பார்க்காத பெருமை இனிதாகும். பிறனுடைய மனைவியை திரும்பி பார்க்காத பெருமை இனிதாகும். போதுமான நீர் இல்லாததால் காய்ந்து வரும் பசுமையான பயிர்களுக்கு வான் மேகத்திலிருந்து மழை பொழிவது மிக இனிதாகும். அரசரின் கடை வாயிலாகிய பின்முற்றத்தில் பெரிய மலை போன்ற யானைகளின் மதம் கொண்ட பிளிரலை கேட்பதும் இனிதாகும் என கூறுகிறது இனியவை 40 பாடல். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். 2 கொரிந்தியர் 10 இறைவசனங்கள் 17-18. இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குரல் விளக்கம். கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துவோரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. சிந்தனை. இருள், அநீதி, தீமை, துன்பம் எதுவும் இறை நம்பிக்கையாளரிடம் நெருங்காது. ஏனென்றால் நல்வினை தீவினை இரண்டும் அவர்களை பாதிக்காது. இரு வினைகளையும் சமமாக எடுத்து கொள்ளும் உறுதியான மனநிலையை இறைவனடி பணிந்தவர்கள் பெற்றிருப்பர். புத்தர் மனிதர்களை 3 வகையினராக பிரித்தார். முதல் வகையினர் பாறையில் செதுக்கிய எழுத்துக்களைப் போல அவர்கள் தங்கள் கோபத்தை வெகுநேரம் தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இரண்டாம் வகையினர் மணலில் எழுதிய எழுத்துக்கள் போல் அவர்களுக்கு விரைவில் கோபம் வரும், சிறிது நேரத்தில் மறைந்து போகும். மூன்றாம் வகையினர் நீரில் எழுதிய எழுத்துக்கள் போல அவர்கள் யாருடைய வசவையும் வதந்தியையும் கண்ணுறாமல் தங்கள் மனத்தையும் இதயத்தையும் எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பார்கள். புத்தர் குறிப்பிடும் 3 வகை மனிதர்கள் எப்படி தீமையால் பாதிக்கப்படாமல் தங்கள் மனதை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அதுபோன்ற நிலையை இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்ட உண்மையான இறையடியார்கள் பெற்றிருப்பர். இதனையே வேதாகமம் அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலக செய்யும் என நீதிமொழிகள் 16:6 குறிப்பிடுகிறது. கடவுளை தனது ஆதாயத்திற்காக தேடுவோர் பலர் இன்ப நேரங்களை விட துன்ப நேரங்களில் மட்டுமே நிம்மதி தேடி இறை சந்நிதானத்தை தேடுகின்றனர் பலர். நிறை இன்பமாகிய இறைவனின் திருவடிகளை என்றும் மறவாது தேடுவோர் இவ்வுலக இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுவது இல்லை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் தீவினையை முற்றிலும் போக்கிவிடும், நல்வினைகளை பெருக்கும். இறையடியாருடைய அன்பும் வாய்மையும் தீவினைகளை போக்கும். அதே வேளையில்
நல்வினைகளை பெருக்கும். தீவினை நீங்கி நல்வினை பெருக இறையடி பணிவோம்.